அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் சென்ற வகுப்பில் நான் எடுத்திய அன்னை மொழியே என்ற மனப்பாட பாடலை படித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் ஜெபசெல்வி ஆசிரியை. இப்பொழுது இயல் ஒன்றில் 10ஆம் வகுப்பிற்கான உரைநடை பகுதி தமிழ் சொல்வளம் என்ற தலைப்பில் உள்ள பாடப்பகுதியை நாம் கற்க வந்துள்ளோம். தேவநேய பாவாணர் எழுதிய இந்த நூல். தேவநேய பாவாணர் என்று சொல்லும் பொழுது அவரை பற்றி அவரை மொழி ஞாயிறு என்று அழைப்பர். தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் பகுதியிலிருந்து இப்பாடம் எடுக்கப்பட்டுள்ளது. சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். இந்த தமிழ் சொல்வளம் என்கின்ற இந்த பகுதியில் நமக்கு தாவரத்தின் பகுதிகளை தேவநேய பாவாணர் விளக்கி கூறியுள்ளார். தமிழ் சொல்வளம் என்ற உடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது நாடும் ஒளியும் நமதிரு கண்கள் என்று பாரதியார் கூறியுள்ளார். அதில் பார்த்தீர்களானால் நாடு எப்படி நமக்கு முக்கியமானதோ அதை போல மொழியும் நமக்கு முக்கியமானது. மொழியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதனுடைய சொல் வளங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் நமக்கு தமிழ் சொல்வளம் என்ற பகுதியில் தாவரத்தின் பகுதிகளை நாம் அறிந்து கொள்ள உள்ளோம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது ஒரு வாழை மரம். வாழை மரத்தினுடைய அடிப்பகுதி தண்டு என்று கூறுகிறோம். அதன் அருகில் உள்ள சிறிய இளம் நிலை வாழை மரத்திற்கு பெயர் கன்று, வாழை கன்று. அருகிலுள்ள மரம் மாமரம். மாமரத்திற்கு நிறைய கிளைகள் காணப்படுகிறது. மீண்டும் அங்கு உள்ள நிறைய புற்கள் காணப்படுகிறது. இவற்றை பற்றி இப்பொழுது நாம் தாவரத்தின் அடி வகைகளை காண உள்ளோம். தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் தாள், நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி. தண்டு என்று சொல்லும்போது கீரை, வாழை இவற்றினுடைய அடிப்பகுதியை தண்டு என்று கூறுகிறோம். கோல் என்று கூறும் பொழுது நெட்டி, மிளகாய் செடி இவற்றினுடைய அடிப்பகுதியை கோல் என்று கூறுகிறோம். தூறு என்பது குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடியை தூறு என்று கூறுகிறோம். இப்பொழுது அவற்றை நீங்கள் படங்களில் காணலாம். நெல், கேழ்வரகு முதற்றினுடைய அடிப்பகுதி தாள் எனப்படும். வாழை, கீரை அவற்றினுடைய அடிப்பகுதி தண்டு என கூறலாம். மிளகாய் செடியினுடைய அடிப்பகுதி கோல் என்று கூறுகிறோம். குத்துச்செடி, புற்கள் இவற்றினுடைய அடிப்பகுதி தூறு என்று கூறுகிறோம். கிளை பிரிவுகள். தாவரத்தின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் பெயர்கள். கவை என்பது அடிமரத்தினின்று பிரியக்கூடிய மிக பெரும் கிளையைத்தான் கவைன்னு சொல்கிறோம். கொம்பு அல்லது கொப்பு கவையினுடைய பிரிவு, அதையும் கிளைன்னு சொல்கிறோம். கொம்பின் பிரிவு சினை. சினை என்பது கிளையினுடைய ஒரு பிரிவு. போத்து என்பது சினையிலிருந்து பிரியக்கூடிய ஒரு பிரிவு. குச்சி என்பது போத்தினுடைய பிரிவு. இணுக்கை என்பது குச்சியின் பிரிவு. இப்போது காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் பெயர்கள் சுள்ளி, காய்ந்த குச்சி இல்லைனா குச்சின்னு சொல்லலாம். இந்த காய்ந்த குச்சிகள் காடுகளில் நிறையாக கிடக்கும்.
அதை அது வந்து மிக மெல்லியதாக இருக்கும் காய்ந்த குச்சிகள். அதைவிட கொஞ்சம் பெரியதாக இருக்கக்கூடிய சிறிய கிளைகள் பெரு காய்ந்த பிறகு விறகு என்று கூறுகிறோம். வெங்களி என்றால் காய்ந்த களி. கட்டை என்பது காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். கவை என்பது மிகப்பெரிய கிளை இல்லையா, அந்த கிளை வந்து காய்ந்து போச்சுன்னா அதுக்கு பேர் கட்டை. இப்போது இலையினுடைய வகைகளை குறிக்கும் சொற்களை நாம் இங்கு காண உள்ளோம். இலை என்பது புளிய மரம், வேப்ப மரம் இவற்றில் காணப்படுவதெல்லாம் இலை என்று கூறுகிறோம். நெல், புல் முதலியவற்றில் காணப்படக்கூடியது தாள். சோளம், கரும்பு முதலியவற்றினுடைய இலைகளை என்னன்னு சொல்கிறோன்னா தோகை. தென்னை, பனை இவற்றினுடைய இலைகளை ஓலை என்று சொல்கிறோம். காய்ந்த தாளும் தோகையும். தாள் என்பது நெல், புல் ஆகியவை காய்ந்து போனால் அதை சண்டு. தோகை என்பது சோளம், கரும்பு இவற்றிற்குள்ள இலைகள், அவை காய்ந்து போனால் சண்டு என்று கூறுகிறோம். காய்ந்த இலைக்கு பேர் சருகு. இப்போது கொழுந்து வகைகள் தாவரத்தினுடைய நுனி பகுதியை குறிக்கும் சொற்களுக்கு கொழுந்து வகை என்று பெயர். துளிர் அல்லது தளிர் என்பது நெல் புல்லினுடைய கொழுந்திற்கு பெயர்களாகும். முறி அல்லது கொழுந்து என்பது புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்தினுடைய பெயர்களாகும். குருத்து என்பது சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து. கொழுந்தாடை என்பது கரும்பினுடைய நுனிப்பகுதி. பூவின் நிலைகள் இங்கே பார்க்க போகிறோம். அரும்பு பூவினுடைய தோற்ற நிலை, மொட்டு மிகவும் முதிர்ந்திருக்கும், அதைவிட இளமாய் இருக்கக்கூடியது தான் அரும்பு. பூ விரிய தொடங்கும் நிலையை போதுன்னு சொல்கிறோம். பூவின் நல்ல மலர்ந்த நிலையை மலர் அல்லது அலர் என்று கூறுகிறோம். பூஞ்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலையை தான் நம்ம வீ என்று கூறுகிறோம். பூ வாடின நிலையை செம்மல் என கூறி. பிஞ்சு வகைகள் தாவரத்தினுடைய பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்களை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பூம்பிஞ்சு அப்படின்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. பிஞ்சு என்றாலே இளம் காய், இளம் காய்க்கு தான் பிஞ்சுன்னு சொல்கிறோம். இதில் மாம் பிஞ்சுக்கு பேர் வடு. பலா பிஞ்சினுடைய பெயர் மூசு. எல் பிஞ்சினுடைய பெயர் கவ்வை. தென்னை, பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு குறும்பை. சிறு குறும்பை முட்டு குறும்பை. முற்றாத தேங்காய்க்கு பெயர் இளநீர். இளம் பாக்கினுடைய பெயர் நுழாய். இளநெல் கருக்கல். வாழை பிஞ்சு கச்சல் என்று கூறுகிறோம். குலை வகைகளை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்கள் அவரை கொத்து கொத்தாக இருந்தால் அதை அவரை குலை, துவரை குலை என்று அழைக்க வேண்டும். முந்திரி கொடியில் கொத்தாக இருந்தால் அதை முந்திரி குலை. வாழை குலையை தாறு என்று அழைக்க வேண்டும். கேழ்விறகு, சோளம், கம்பு முதலியவற்றை கதிர் என்று அழைக்க வேண்டும். அலகு அல்லது குரல் என்பது நெல், திணை முதலிய கதிர்களை அலகு என்று சொல்கிறோம். வாழைத்தாட்டினுடைய ஒரு பகுதியை சீப்பு என்று கூறுகிறோம். கெட்டு போன காய் கனிக்கு உள்ள பெயர்கள் சூம்பல் நுனியில் சுருங்கிய காய்,
சிவியல் என்பது சுருங்கிய பழம். சொத்தை என்பது புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. வெம்பல் என்பது சூட்டினால் பழுத்த பிஞ்சு. பிஞ்சிலேயே சூட்டின் காரணமாக பழுப்பதுதான் வெம்பல். குழுகுழுத்த பழம் என்பது அழியல். அழுகல் என்பது குழுகுழுத்து நாரிய பழம்தான் அழுகல். சொண்டு என்பது பதறாய் போன மிளகாய். மிளகாய் தன்னுடைய நிலையிலிருந்து மாறிப்போகுமானால் அதற்கு சொண்டு என்று பெயர். கோட்டான்காய் அல்லது கூகை கோட்டான் அமர்ந்திருந்தால் கெட்ட காய். அதாவது கோட்டான் என்பது ஆந்தை. ஆந்தை அமர்ந்ததினால் அந்த காய் கெட்டுவிட்டால் அதற்கு பெயர் கோட்டான்காய் அல்லது கூகைக்காய் என்று கூறுகிறோம். தேரைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய். அள்ளிக்காய் என்பது தேரை அமர்ந்ததினால் கெட்டுப்போன தேங்காய். உள்ளிக்காய் என்பது தென்னையில் கெட்ட காய். பார்க்க போகிறோம். தொலி என்பது மிக மெல்லியது. மிக மெல்லிய தோலை உடையதற்கு பெயர் தொலி என்று கூறுகிறோம். தோடு என்பது வன்மையான தோல். தோல் என்பதே வன்மைதான், திண்மையானது. தோடு என்பது வன்மையானது. ஓடு என்பது மிக வன்மையானது. தேங்காய் ஓடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு வன்மையானது தான் ஓடு. சுரையின் ஓடுக்கு பேர் குடுக்கை. தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி வந்து மட்டை. உமி நெல் கம்பு முதலியவற்றின் மூடி. கொம்மை வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி. மணி வகைகள் கூலம். கூலம் என்பதே தானியங்கள். நெல் புல் கம்பு சோளம் இதெல்லாம் தானிய வயிறு வகைகள். இவற்றை கூலம் என்று அழைக்கிறோம். பயிறு துவரை உளுந்து முதலியவற்றை பயறு என்று அழைக்கிறோம். கடலை என்பது வேர்க்கடலை கொண்டைக்கடலை இவையெல்லாம் கடலை என்று கூறுகிறோம். கத்திரி மிளகாய் இவற்றினுடைய வித்துவை விதை என்று கூறுகிறோம். கால் புளி காஞ்சிரை முதலியவற்றின் வித்து. முத்து என்பது வேம்பு ஆமணக்கு முதலியவற்றினுடைய வித்து. கொட்டை என்பது மா பனை முதலியவற்றினுடைய வித்து. வித்து என்பது விதை. தேங்காய் என்பது தென்னை வித்து. முதிரை என்பது அவரை துவரை முதலிய பயிர்கள். இளம் பயிர் வகைகள் தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்களை நாம் இங்கு காணலாம். நாற்று என்பது நெல் கத்தரி முதலியவற்றினுடைய இளநிலையை நாற்று என்று கூறுகிறோம். மா புளி வாழை முதலியவற்றின் இளநிலையை கன்று என்று கூறுகிறோம். வாழையினுடைய இளநிலை குருத்து என்றும் கூறுகிறோம். தென்னையினுடைய இளநிலையை பிள்ளை என்கின்றோம். நெல் கத்தரி நாற்று மா புளி வாழை கன்று தென்னையினுடைய இளநிலை பிள்ளை என்று கூறுகிறோம். இதுவரை நாம் படித்த இந்த தமிழ் சொல் வளத்திலுள்ள தாவரத்தின் பகுதிகளை அனைத்தையும் மாணவர்கள் பள்ளிக்கு வரும்பொழுது ஒரு ஒப்படைப்பாக எழுதி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.